வணக்கம் நண்பர்களே. மாடி தோட்டத்துலேயும் நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் ஒவ்வொரு நாளும் விதவிதமான வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். தோட்டத்தில் நிறைய ஆச்சரியங்களும் நமக்காக காத்திருக்கு. அதே நேரத்தில் நம்ம படிக்க வேண்டிய காரியங்களும் நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, திடீர்னு மாடி தோட்டத்திலே என் கண்களுக்கு இந்த குட்டி காய் தெரியுது. இது கிர்ணி பழம் தான் நான் நினைக்கிறேன். இது தூதுவளை செடியிலிருந்து கிடைத்த பழம். நல்ல அட்ராக்டிவான ஒரு ரெட் கலர் இது. இந்த பழத்தை விதைக்கும் போது விதைத்து விட்டு நான் அதை மறந்தே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒன் ஃபைன் டே அழகாக செடிகள் வந்திருக்கு. என்ன செடின்னு ஒத்து பார்க்கும்போது அது தூதுவளை செடி. இலைகளுக்கு முன்னும் பின்னும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி முள் இருக்குது. இந்த செடி கட்டாயம் நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டியது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட ஒரு மாங்கொட்டையிலிருந்து ஒரு தொட்டியிலிருந்து இந்த மாதிரி ஒரு செடி வளர்ந்துருந்தது. சரி, அதை எடுத்து என்ன எப்படி வளருதுன்னு பார்க்கலான்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணது. வேர்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கீழே வந்தது. மேல் பகுதி ஓடு அப்படியே பிரேக் ஓப்பன் ஆகி அழகான அந்த குருத்துகள் வெளியே வருது. இது இந்த சீசனில் விதைத்த பிளாக் செரி டொமேட்டோ. இந்த செடியில் இது ஃபஸ்ட் பழமாக வந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் டார்க் ரெட்டாக இருக்குது. ஆனால் பறித்து வைக்கும்போது இந்த ரெட் கலர் மாறி ஒரு டார்க் கலரில் கிடைக்குது. பிளாக் செரி டொமேட்டோன்னா நான் கருப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது அப்படி இல்லை, விதமாக இருந்தது. இந்த குட்டி குட்டி ஆச்சரியங்கள் தினம் தினம் என்னை நல்லா ஆக்டிவாக வைத்திருக்கக்கூடிய சில காரியங்கள். அடுத்ததான், மாடி தோட்டத்தை வளர்க்கும்போது நமக்கு சில பொறுப்புகளும் கூடுதலாக இருக்குது. அதை வந்து நம்ம ரெகுலராக செய்யும்போது தான் இந்த மாதிரி ஆச்சரியங்களும் நமக்காக காத்திருக்கும். செடிகள் காய்த்து முடித்ததும் அதெல்லாம் வாடிடும். அந்த மாதிரி ஸ்டேஜஸில் அந்த செடிகளை நம்ம தூர பிடுங்கி போட்டு அந்த மண்ணை திருப்பியும் நம்ம ரெடி பண்ணணும். இந்த தக்காளி செடியில் நிறைய காய்த்தது இப்போ செடியே வாடி போயிடுச்சு. அதனால் இந்த செடியை தட்டி அதை தூக்கி போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த தொட்டியில் நிறைய வேண்டாத களை செடிகளும் வளர்ந்துருக்கு. இந்த களை செடிகள் சில நேரம் கீரையாக கூட இருக்கும். நமக்கு வேணும்னா அதை எடுத்து நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா களை செடிகள் அவ்வப்போது நம்ம சுத்தம் பண்ணணும். இல்லைன்னா செடிக்கு போடுற அத்தனை சத்துக்களையும் இந்த களை செடிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எந்த செடியை வளர்க்குறோமோ அது கொஞ்சம் வீக் ஆகிடும். இதை வந்து நம்ம ரெகுலராக வாரத்துக்கு ஒரு முறை செய்யணும். உங்களுக்கெல்லாம் தினமும் டைம் கிடைச்சா தினமுமே இதை பிடிங்கி எடுக்கலாம். ஆனால் எனக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் இதுக்காக நேரம் ஒதுக்க முடியும். அதனால் நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் இதை செய்கிறேன். களை செடிகளெல்லாம் பிடுங்கின பிற்பாடு ஒரு கொத்து கொண்டு இந்த மண்ணை நம்ம இப்படி கிளறி விட்டு லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணும்போது வேர்களில் இதை அடிபடாதபடி நம்ம பார்த்துக்கணும். மண் லூஸாக இருந்தால் தான் செடிகளுக்கு வேண்டிய ஆக்சிஜனும் போகும். வேர்களும் நல்லா பரவி படர்ந்து செடி ஹெல்த்தியாக இருக்கும். ஒவ்வொரு பயிர் வகை நம்ம காய்த்து முடித்ததும் தொட்டியில் இருக்க செடிகளெல்லாம் இப்படி பிடுங்கி மண்ணை கூட லூஸ் பண்ணி அந்த மண்ணை இன்னும் கொஞ்சம் உரங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி நம்ம வைத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு முறையும் மண்ணை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மண்ணோடையே நம்ம அதிகமான கொஞ்சம் உரங்களும் போட்டு நம்ம சரி பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து ஆட்டு உரமும் மாட்டு உரமும் தான் மிக்ஸ் பண்ணினேன். இப்போது அதில் நம்ம கொஞ்சம் மீன் அமிலத்தை ஊற்றி விடும்போது ஒரு 2-3 நாட்களுக்கு மண் நன்றாக வளப்படும். இந்த தடவை தோட்டத்தில் எனக்கு நிறையா பச்சை மிளகாய் அங்கங்கே காய்த்து காய்த்து தொங்கினது. அதே நேரத்தில் தக்காளியும் நிறைய கிடைத்தது. ஒவ்வொரு தடவையும் விதவிதமான காய்கள் நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. மீன் அமிலத்தை நம்ம ரெடி பண்ணி வைத்து கொள்ளும்போது எப்பொழுதுமே அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அதுக்காக நம்ம பைசா செலவு பண்ணுறதில்ல. தயாரிக்கிற முறை கூட ரொம்ப சுலபம். செடிகளும் நல்லா வளப்படுது. அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது, பூத்து முடித்த பூச்செடியிலிருந்து அந்த கிளைகளை நம்ம கட்டாயம் வெட்டி விடணும். சோம்பேறித்தனத்தை நிமித்தமாகவோ இல்லை ஏனோ தானோன்னு அதை விட்டுட்டோம்னா செடி அடுத்தது பூக்காது. ஸ்பெஷலாக அந்த பன்னீர் ரோஜாக்கள், மற்ற ரோஜாக்கள், மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து பூத்து முடித்தோடனே அந்த மெயின் கிளையை நம்ம இப்படி வெட்டி விட்டு கொஞ்சம் மஞ்சளை தடவிடலாம். இது கூட ஒரு அவசியமான பராமரிப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, என் தோட்டத்தில் இப்போ நல்லா அழகழகான பூக்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அடீனியம் வித்தியாசமான கலரில் வாங்கினது எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி பூக்கருக்கு நம்ம விதவிதமான உரத்தை கொடுக்குறோம். ஸ்பெஷலாக எவ்ரி வீக் நம்ம வீடுகளில் எப்படி வாழைப்பூவை வாங்குவோம், அட்லீஸ்ட் 15 நாளுக்கு ஒரு தடவையாவது வாங்குவோம். அந்த வாழைப்பூவில் இருக்கிற வேண்டாத பாகங்களை நம்ம குப்பையில் போடுறதுக்கு பதிலாக இப்படி நம்ம அதை ஒரு தண்ணீரில் ஊற வைத்து ஒரு 2-3 நாட்களுக்கு பிற்பாடு நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் நன்றாக பூக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பராமரிப்புகளை நம்ம தொடர்ந்து செய்யும்போது தோட்டம் அழகாக காட்சி பெறும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் என்ன பராமரிப்பு செய்கிறீங்க?